பிரைஸ் தி லார்ட். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. நீதிமொழிகள் 8:36. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நீதிமொழிகள் 8:36 சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்டதான வார்த்தைகளாக நம்மால் பார்க்க முடியும். அநேக வார்த்தைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் இந்த 8:36 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பாவத்துக்கு அடுத்த எந்த காரியமுமே அது தேவனுக்கு விரோதமான செயல். அநீதி எல்லாமே பாவம் என்று வேதம் நமக்கு காண்பித்து எச்சரிக்கிறது. அவர் நீதி உள்ளவர். கிருபையினால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:1 கடைசி வசனங்களிலே பார்த்தால் தெரியும், ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை, உள்ளவைகளை அவமாக்க இழிவாய் எண்ணப்பட்டவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுக்க காரணம் நம்மில் வெளிப்பட்ட எந்த ஒரு காரியமும் அல்ல, நம்மில் ஒன்றுமே இல்லை என அறிந்தும் கிருபையாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், கிருபையாய் நம்மை அழைத்திருக்கிறார், கிருபையினால் நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். நம்மில் காணப்படுகிற நீதி என்பது நாம் உருவாக்கினதல்ல, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மேல் விரித்து நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். எனவேதான் 1 கொரிந்தியர் 1 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நமக்கு நீதியாயிருக்கிறார், நீதியாகிய கிறிஸ்து. அவருக்குள்ளாய் நாம் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு ஏதுவாயிருந்த நம்மை, பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நம்முடைய ஆத்துமாவை கிருபையாய் ரட்சித்து மீட்டிருக்கிறார். மீட்கப்பட்ட நமக்கு கர்த்தர் சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை என்னவென்றால், எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதே. அப்படி ஒருவன் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வானானால் அவன் தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். இயேசுவோடு இருந்தவன் யூதாஸ் காரியோத், அவனும் அழைக்கப்பட்டவன். பேதுரு எப்படி அழைக்கப்பட்டானோ, யோவான் எப்படி அழைக்கப்பட்டானோ, யாக்கோபு எப்படி அழைக்கப்பட்டானோ அதே போல் அழைக்கப்பட்டவன். பேதுரு யோவான் யாக்கோபு எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அப்படியே தெரிந்து கொள்ளப்பட்டவன். இயேசு எங்கே இருந்தாலும் கூட இருக்கிற 12 பேரில் ஒருவனாய் இருக்கும்படிக்கு கிருபை பெற்றவன். அப்படி இருந்தும் அவன் பாவம் செய்தபடியால், அதாவது அவரை விட்டு போனபடியால், அவருக்கு விரோதமான காரியத்தை செய்தபடியால் அவனுடைய ஆத்துமா சேதமானதை வேதம் நமக்கு காண்பித்து எச்சரிக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள்தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்தான். இன்னும் ஏன், பஸ்கா இரவு அன்று பேதுரு யோவான் யாக்கோபு கழுவப்பட்டது போல் அவனும் கழுவப்பட்டான், கழுவப்பட்டவன். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்தபடியால் அவனுடைய ஆத்மா சேதமாயிற்று. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னே யோசிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய மாம்சமும் மனதும் அதை விரும்புவதாயிருக்கலாம், ஆனால் இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா, கர்த்தருக்கு விரோதமான காரியமா? கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருந்தால் தைரியமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கு விரோதமான காரியமாக இருந்தால், ஒருவேளை அது நம்முடைய மாம்சத்தை பிரியப்படுத்துவதாயிருக்கலாம், மனதை பிரியப்படுத்துவதாயிருக்கலாம், ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்றால் அந்த செயலினாலே நம்முடைய ஆத்மா சேதமாகிறது. எனவே உணர்வுள்ளவர்களாய் ஜாக்கிரதையோடு கவனத்தோடு வாழ்வோம், காரியங்களை நடப்பிப்போம். கர்த்தர் துணை நின்று எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் ஆத்மாவை விலக்கி காப்பாராக. ஜபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம். எங்கள் கண்ணை கண்ணீருக்கும் கால இடறுதலுக்கும் எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்பி வைக்கிறவரே, உமக்கு பயந்து ஒவ்வொன்றையும் உம்முடைய சமூகத்தில் வைத்து செய்ய செயல்பட தீமையான காரியங்களை விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.